கைஸ், நான் உங்க லல்லி. இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பிளாக் பார்க்கலாம். கிளீனிங் மோட்டிவேஷன் பிளாக்னே சொல்லலாம். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆர்கனைசர்லாம் வாங்கிட்டு வந்தால சூப்பர் மார்க்கெட்டில் அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கேற்ற பொருள்லாம் அதில் போட்டுட்டு எப்படி வந்து கிச்சன்லாம் வந்து செட் பண்ணுறேன் அப்படின்னு தான் இந்த பிளாகில் பார்க்க போகிறோம். நான் அது வந்து ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன். எல்லா பொருளும் வந்து ஆல்ரெடி ஃபில் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எந்த இடத்துல வைக்க போகிறேன், எப்படிலாம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்லாம் கொஞ்சம் மாற்றிட்டுருக்கேன். ஏன்னா ஒரே மாதிரி கிச்சன் பார்க்க எனக்கே போர் அடிக்குது. கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பொருள்லாம் வாங்கிட்டு வந்து லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் நம்ம கிச்சனு. ஃபஸ்ட்டு வந்து பிளான்ட்டை வந்து வச்சேன். பிளான்ட் மூலமா நம்ம கிச்சன் எப்படி இருக்குன்னு, பிளான்ட் இல்லாத டைம்ல பாத்தீங்கன்னா கிச்சன் பார்க்கவே நல்லா இல்லை. அந்த அளவுக்கு வந்து கிச்சன்ல வந்து பிளான்ட் இருக்கிறதுனால ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு எனக்கு. ரொம்ப ஹெல்த்தியாகவும் வளருது நம்ம கிச்சன்ல வச்சிருக்க ஜிஜி பிளான்ட்டோ மணி பிளான்ட்டோ. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த நான் சேஞ்ச் பண்ண போறது இல்லை. நம்ம வந்து இந்த கிச்சன் ஆர்கனைசர், அதாவது நட்ஸ் போட்டு வைக்கிறதுக்கும் அப்புறம் மக்ருனி பாஸ்தா போட்டு வைக்கிறதுக்கு, டீ காஃபி வந்து போட்டு வைக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே வைக்க சுத்தமா இடம் இல்லை. நம்ம வந்து இந்த ரெண்டாவது ஷெல்ஃபை வந்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிடலாம். மேலே எப்பவுமே வந்து பெரிய பெரிய அந்த மல்லிகை சாமான்லாம் வைக்கிறதுக்கு மேலே ஒரு ஷெல்ஃப் இருக்கட்டும். இங்கே வந்து ஷெல்ஃபில் ரெண்டாவது ஷெல்ஃபில் அந்த கிளாஸ் வியர் ஐட்டம்லாம் வச்சுட்டு இருந்தால அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து தனியாக வந்துடலாம், எங்கன்னா வச்சிடலாம். ஏன்னா அது நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறது. அந்த இடத்த வந்து இந்த ஆர்கனைசருக்கு யூஸ் பண்ணிக்கலாமேனு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஜிசி பிளான் நான் ஒரு டைம் தான் வாங்கினேன். அதே வந்து பார்த்தீங்கன்னா பல வந்து ப்ரொபகேட் பண்ணி இப்போ ரெண்டு பிளான்ட்டாக வச்சுருக்கேன். ஜிசி ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்லலாம். ஜிசி பிளான்ட்டு கூட ஒன்னே ஒன்று ஜிசி பிளாட் வாங்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா வளர வளர தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு தேவையான பாட்ஸ்லாம் எங்கே வேணால் வச்சுக்கலாம். மணி பிளான்ட் வந்து எங்கிட்ட ரெண்டு இருக்குது. அது ரெண்டு வெரைட்டி பேர்லாம் தெரியாது. அதுவே நாத்தனார் வந்து ஒரு வாட்டி சென்னைக்கு வந்தாங்க. அப்போ வந்து கேட்டாங்க, என்னடி வந்து மணி பிளான்ட் வந்து ஆர்டிஃபிஷியலாக வச்சுருக்கியா, பார்க்க அழகாக இருக்கே அப்படின்னாங்க. என்ன ஆர்டிஃபிஷியலாக, நீ தொட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னும் போது என்ன ரியல் பிளான்ட்டாக இது அப்படின்னாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்லாம் செம்ம அட்ராக்டாக இருக்கும். இன்னொன்று ஜிசி பிளான்ட்லாம் வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ். நீங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு இல்லை ஒரு வாரம் கழிச்சு கூட தண்ணி ஊற்றினா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஆல்கானமா லிப்ஸ்டிக் அதுவும் சூப்பராக இருக்கு எனக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து நான் தண்ணி ஊற்றுறது சில டைம் மறந்துடுவேன். ஐயோ நம்ம தண்ணி ஊற்ற மறந்துட்டுமேனு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த செடி வந்து அந்த அளவுக்கு வந்து தண்ணி தேவைப்படாத அளவுக்கு எனக்கு நல்லா இருக்கு. உண்மையிலே வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் தான் சூப்பராக இருக்குன்னு சொல்வேன். இது இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸும் நான் வாங்குறதில்ல. ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது வாடகை வீடு, எவ்வளோ பிளான்ஸ் வைக்க முடியும். மேக்ஸிமம் எங்கிட்ட வந்து 50 இருந்துச்சு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மேலே போயிடுச்சு. ஒரு 40 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே என்னால் மேனேஜ் பண்ண முடியாது. சில டைம் வந்து என்னால் அதுக்கு உரங்களும் போட முடியாது, அந்த மாதிரி இருக்குது சுச்சுவேஷன். ஏன்னா பாப்பா ஸ்கூல் தெரப்பி போயிட்டு வர்றதுனால. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம வச்சிடறோம், ஒரு வாங்கி வாங்கி வச்சிடறோம் நம்ம ஆசைக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் பக்கத்தில் வந்து ரெண்டு கடை இருக்குது, அந்த கடைக்கு யாருனா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் அந்த பிளான்ட்டை கொண்டு போய் எங்கே வைப்பேன், மாடியில் வைக்கணும். மாடி வந்து செட்டே ஆகல பிளான்ட்ஸுக்கு. நான் மாடியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த செம்பருத்தி செடி மல்லிச்செடிலாம் கீழே எடுத்துகிட்டு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அது ஷார்ட்டில் காமிச்சிருப்பானா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணல ஏன் வந்து மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுன்னு சொல்லி. மாடியிலேருந்து எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் காரணம் பார்த்தீங்கன்னா, ஒன்று கிளைமேட்டு புரிஞ்சிக்கவே முடியல. மழை எப்போ பெய்யுதுன்னு தெரியல, காற்று பயங்கரமாக அடிக்குதா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து மேலே போய் நான் செக் பண்ணணும். சாயந்தரம் ஆனால் போய் செக் பண்ணுற, மேலே மார்னிங் ஆனால் போய் செக் பண்ணணும். ஏன்னா அந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு செடிக்கு தண்ணி பத்த மாட்டேங்குது. காலைல போய் ஒரு வாட்டி ஊற்றுனா, சாயந்தரம் ஊற்றுனா மட்டும்தான் செடி கொஞ்சம் வந்து மேனேஜ் பண்ண முடியுது, இல்லைன்னா அப்படியே சோர்ந்து போயிடுது. பச்சை மிளகாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பச்சை மிளகா எனக்கு கொடுத்துச்சு, அதை நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்தளவுக்கு உரம் கொடுத்தாலும் வெயிலும் தாங்க மாட்டேங்குது. என்னால் வந்து இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மேலே போய் கவனிக்கவும் முடியல. சரி என்ன பண்ணால், ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் எடுத்து கீழே ஷிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓரளவுக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடியுது. ஏன்னா இந்த செடிங்களோட வந்து அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், எல்லா செம்பருத்தி செடியோட இலைங்கள்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு மல்லிப்பூ செடியும் கட் பண்ணி விட்டுட்டேன். ஒரே ஒரு மல்லிப்பூ செடி மட்டும் கட் பண்ணல. ஸோ எல்லாத்துலேயும் பூச்சி அடிச்சிச்சின்னு சொல்லி என்ன பண்ணேன், எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டேன். இப்போ செம்மையாக வளர்ந்துட்டு வருது. உண்மை சொல்லணுன்னா அதை எந்த அளவுக்கு நம்ம க்ரூம் பண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு செடி வந்து ஃப்ரெஷ் லீவ்ஸ் கொடுக்கும். அதேமாதிரி மல்லிப்பூ வந்து பார்த்திங்கன்னா மல்லிப்பூ வந்து பூத்து குலுங்கி முடித்தோடனே நம்ம அந்த இலைங்கள்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அந்த பிரான்ச்சை மட்டும் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் புதுசாக இலை வந்து மறுபடியும் மல்லிப்பூ பூக்கும். அது வந்து நான் யூடியூப்பில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் என்ன பண்ணேன், மல்லிப்பூ செடியோட அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து பூத்து முடிஞ்சோடனே நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன்.
கிளீனிங் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் இந்த செடி காமிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் ஒரு டாபிக் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா அதை காமிச்சா தான் உங்களுக்கு புரியும். ஸோ செடியில் வந்து பூச்சி அடிச்சிருச்சு, எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லிச்செடியில் வந்து பார்த்தீங்கன்னா பூத்து முடித்தோடனே அதை வந்து உருவி போட்டுட்டேன். இன்னொரு மல்லிச்செடி இருக்குது, அது வந்து இன்னும் பூத்து முடியல, அது பூத்து முடித்தோடனே உருவிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா மல்லிச்செடியில் வளர்ந்துருக்கு, அதேமாதிரி இந்த செடியிலையும் கட் பண்ணி விட்டேன். இது எத்தனை பூ பூத்துருக்கு பாருங்கள். எப்போவுமே வந்து செடி வந்து பூச்சி அடித்தாலும் சரி, இல்லை மல்லிப்பூலாம் வந்து பார்த்தீங்கன்னா பூத்து முடித்தோடனே நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக உருவி விட்டுட்டோன்னா புது லீவ்ஸ்லாம் வரும். ஸோ பேக் டு வந்து கிளீனிங் ஒர்க் பார்க்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு டாபிக் பற்றி பேசுகிறேன்னா அது காமிச்சா தானே உங்களுக்கு புரியும், அதனால தான் நான் காமிச்சேன். அதே போல் உங்கள் செடியெலாம் ஹெல்த்தியாக ஒரு க்ரீன் லீவ்ஸ் வளரணும்னு நினச்சிங்கன்னா மழை பெய்கிற டைமில் எடுத்துகிட்டு போய் வெளியே வைங்க. எந்த பிளான்ட்டாக இருக்கட்டும், இன்டோரா அவுட்டோராக இருக்கட்டும், நல்லா மழை பெய்யுதுன்னா அந்த இடத்துல வந்து செடி வச்சுட்டிங்கன்னா அப்படியே விட்டுருங்க. மார்னிங் வரைக்கும் வந்து நல்லா மழையில் நனையட்டும், மண் போனால் கூட போட்டோம். நான் எப்போவுமே அப்படி தான், நல்லா மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா என் வீட்டில் இருக்க மொத்த செடி எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சு நல்லா மழையில் நனைய வைப்பேன். ஏன்னா மழை தண்ணிக்கு இருக்கிற அந்த சத்து வந்து வேறு எந்த தண்ணிக்கும் இருக்காது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணிங்கெல்லாம் நல்லா மழையில் நனைய விடுங்க. 15 நாளைக்கு ஒரு வாட்டி உரம் போடுங்க. அப்புறம் பருப்பு அரிசி தண்ணி இதெல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுங்கள், டைல்யூட் பண்ணி, அதாவது நல்லா அந்த ஒரு கிளாஸில் வந்து உங்களுக்கு அரிசி தண்ணி இருக்குன்னா அதை ஒரு 2-3 கிளாஸ் வந்து நார்மல் தண்ணி ஊற்றிட்டு கலக்கி அதை எடுத்துகிட்டு போய் ஊற்றுனா பிளான்ஸுக்கு வந்து ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கும். அதேமாதிரி முட்டை ஓடு வந்து முட்டை ஊற்றிட்டு நீங்கள் ஓடை வந்து டஸ்ட்பினில் தான் போடுவீங்க, அதை கொஞ்சம் சும்மா லைட்டாக ஒரு காய வச்சு அதை சேர்த்துட்டே வாங்க, அது கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரோட்டீன் சக்தி கிடைக்கும். இந்த மாதிரி பிளான்ஸுக்கு ஏன் திடீர்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து பிளான்ஸை பார்த்துட்டு பாராட்டிகிட்டே இருந்தாங்க. கமெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்டாக ஒரு 2-3 நாளாக வந்து பிளான்ஸுக்கு பற்றி தான் வருது, நல்லா இருக்குது உங்கள் பிளான்ஸு நல்லா இருக்குது அப்படின்னீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என் செடிங்கள்லாம் பார்த்துட்டு நானும் வளர்க்க ஆசைப்பட்றேன் அப்படின்னாங்க. இன்னொன்று வந்து என் பையனோட ஸ்கூல் மேமே வந்து பாராட்டாங்க, இவ்வளோ அழகாக செடி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு நாள் பார்த்தாங்க, நீங்கள் வந்து உங்கள் செடிலாம் அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லும் போது அவ்வளோதான் எனக்கு செம்ம குஷியாகிடுச்சு. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஹார்ட் ஒர்க் பண்ணி வைக்கிறோம், என் பையனை கூட என் பிளான்ட்டை தொட விட மாட்டேன், அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். கேட்டா கூட நான் வந்து ஒரு செடி பைத்தியம் அப்படின்னு சொல்லுவேன். என் ஹஸ்பண்ட் அதுதான் சொல்றாரு, என்னன்னா ஒரு செடி பைத்தியம் அப்படின்னு. எதனா ஒன்று வாழ்க்கையில் எதனா சாதிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று யூடியூப் ரன் பண்ணிட்டு இருக்கிறது, இன்னொன்று பிளான்ஸ் வைக்கிறது, இன்னொன்று என் பையனை வளர்க்குறது. ஏன்னா மூணுமே எனக்கு ஒரு பெரிய சாதனை தான். யூடியூப் இந்த அளவுக்கு ரன் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கிவ் அப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சென்னைக்கு வந்து தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னொன்று என் பையன் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கிறேன் தெரப்பிக்கும் ஸ்கூலுக்கும் அப்படின்னு. இன்னொன்று பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி செத்து போகலாலும் அதுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து அந்த செடியை வளர்த்துட்டு இருக்கேன். இப்போ பிளான்ட்ஸ்லாம் கொஞ்சம் கீழே வச்சுருக்கேன், ஏன்னா மழை காலனால கட்ட மழை வச்சா யார் மண்டையிலாம் விழுந்துடும். ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 டைம்ஸ் விழுந்திருக்கு, கீழே விழுந்திருக்கு, ஆனால் நல்ல வேலை யாருக்கும் இது வரைக்கும் அடிப்படல. என்னன்னா வந்து திட்டு வாங்கினேன், இந்த மாதிரி ஏமா கட்டையிலலாம் வைக்கிற வைக்காதம்மா, சேஃப்டி கிடையாது, யார் மண்டையிலாம் விழுந்துச்சுன்னா நீ யார்மா இங்கே பொறுப்பெடுத்துப்பா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். சில டைம் அதுவே பாராட்டுவாங்க, கட்ட மேலாம் வச்சு நீங்கள் வளர்த்துருக்கீங்க, இது வரைக்கும் சென்னையில் யாருமே அந்த மாதிரி வச்சு பார்த்ததும் இல்லை, நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியும் பாராட்டியிருக்காங்க. இப்போ 2 சைடும் இருக்குது, பாசிட்டிவ் சைடும் இருக்குது, நெகட்டிவ் சைடும் இருக்குது. நான் ரெண்டுமே பார்த்துருக்கேன். செடி வளர்க்குறது சென்னையில் அவ்வளோ ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒன்று கிளைமேட்டு, இன்னொன்று வந்து வாடகை வீடு, இன்னொன்று மற்றவங்க எதனா சொல்லிடுவாங்களோன்னு அந்த கஷ்டம். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் ஒரு செடியை வளர்த்துட்ருக்கேன். இதை நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். கிச்சன் கிளீனிங்லாம் வந்து முடிச்சிட்ட முன்னாடி நாளே இப்போ அடுத்த நாள் வந்து எனக்கான மீ டைம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபேஸ் மாஸ்க் தானே போடுவேன், இப்போ வந்து ஃபேஸ் பேக் போடுறேன். இது ஹிமாலயாவில் வந்து பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி, இது என்னோடய காம்பினேஷன் ஸ்கின்னுக்காக நான் வாங்கினது. இப்போ ஸ்கின் டைப் தெரிஞ்சிச்சு, போன லாங் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், அது நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சக்கா அப்படின்னு பாராட்டினீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிக் கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபேஸ் பேக் போட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம வாஷ் பண்ணிடலாம். இருக்கீங்க வந்து என்னால் ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ண முடியாது, என்னோட அந்த ரொட்டீன் இல்லை எனக்கு அப்படின்றவங்க இந்த மாதிரி வந்து ஜூஸ் டைப் ஏபிசி ஜூஸ்லாம், அதாவது ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த மாதிரி ஜூஸஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, வந்து நிறைய குடிங்க, டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏபிசி ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் மச்சன் ஒய்ஃப் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். அழகாகாமல் இயற்கை அழகாகணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது போல் நிறைய டிப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.